என்னை வளவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். டேய், நானும் கொள்ளையடிக்க தாண்டா வந்தேன் அப்படிங்கிறாரு. இந்த படத்தில் வந்து பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா அந்த ஒப்பந்த பத்திரத்தை வாங்கி முழுமையாக படித்து கையெழுத்து போடுங்க. ஏன்னா வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு போட்டுட்டே இருப்பாங்க. பேங்க்கு இணை நிறுவனம் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி நாட்டில் புத்திசல் போல் நிறைய கம்பெனிகள் வருது. 36% தர்றேன் வட்டி, 40% தர்றேன் வட்டின்னு சொல்லுவாங்க. நாம் வட்டிக்கு ஆசைப்பட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுவோம். மியூச்சுவல் ஃபண்ட் திடீர்னு திவாலாயிடும். ஏன்னா கம்பெனி பணத்துக்கு பொறுப்பல்ல, நஷ்டம் அடைந்தால் திருப்பி பணம் தர முடியாது, இப்படிலாம் பத்திரத்தில் எழுதிடுறாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவனே நேரடியாக போய் மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடுங்க, நான் கேரண்டி கேரண்டின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ் ஆகிட்டுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிறவனை போய் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த வாங்கினவன் தான் தெரியாமல் அவன் தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த படத்தினுடைய கதை நல்ல கருத்தாளம் உள்ள கதை. கடன் வாங்கும் பொழுது வட்டி எவ்வளோன்னு நீங்கள் பார்த்து வாங்குங்க. உண்மையிலேயே மியூச்சுவல் ஃபண்டில் போடாதீங்க. மியூச்சுவல் ஃபண்டு பூரா ஃப்ராடு அப்படி என்பது தான் படத்தினுடைய கதைக்கரு. இந்த படத்தில் அஜித் ஸ்டைலாக நடிச்சிருக்காரு. எந்த வித சிரமமும் படல அப்படின்னு பின்னால் பார்த்து சொல்கிறாரு, முன்னால் பார்த்து சொல்கிறாரு, நல்லா இருக்குது. அதுமாரி சில ஒரு சில ஸ்டெப்பு வைக்கிறாரு. இதுவரைக்கும் அஜித் வைக்காத ஸ்டெப்பு, நல்ல ஸ்டெப்பு போடுறாரு. அது ரசிகர்கள் ஒவ்வொன்று விசில் காட்டுத்தனமான விசில் இன்டர்வல் வரைக்கும் பரபரப்பர வெறு வெறுவு லேகே இல்லாமல் சண்டை காட்சிகள் தான். ஒரு வரி கதை கூட கிடையாது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கு, மஞ்சு வாரியர், அஜித்துக்கு உள்ளான கணவன் மனைவி. கணவன் மனைவினாலும் அவங்க ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு கொள்ளையடிக்கிற கும்பலுங்கும் போது கணவன் மனைவியும் அந்த இடத்துல டாஸ்க் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி அஜித்துக்கும் மஞ்சு வாரியருக்கும் பிறந்தது வந்து பாவனி. பாவனி வந்து அமீரை காதலிப்பா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. பாவனியும் அமீரையும் ஒரு கும்பல் வந்து சுற்றுரும். அதை கண்டுபிடிப்பதற்காக தான் வந்து பேங்கில் கொள்ளையடிக்க வர்றாரு. ஏன்னா பேங்க் வந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறது என்பது தான் அஜித்துடைய கருத்து. அது டயலாக்ல நிறைய வருது. அழகாக நக்கலடிச்சே பேசுகிறாங்க. அதனால் கொஞ்சம் மக்களுக்கு வங்கி அல்லது மியூச்சுவல் ஃபண்டு பற்றிய விழிப்புணர்வு படம் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித்துடைய ரசிகர்கள் அவருடைய ஆக்ஷன்ஸு, அஜித் ரசிகர்களுக்கான முழுக்குமையான ஆக்ஷன் படம் இது. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேலே கையை வைக்கலாமா? துணிவு. அஜித்தை ஆக்ஷன் கிங்காக மாற்றிய படம். இப்போது நாம் பார்க்க போகுது வாரிசு படம். விஜய் வந்து இமயமலை பூரா சுற்றுவார். அவர் ஒரு புதிய வியாபாரத்தை கண்டுபிடிப்பார். அந்த வியாபாரத்தில் முதலாளி என்று ஒருத்தர் இருந்தாலும் தொழிலாளிகளுக்கு எல்லாருக்கும் பயன்படுகிற வகையில் அந்த வியாபாரம் இருக்கும். விஜய் ஒரு 6 வருட இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பழைய விஜய், அதாவது பாசமிக்க, காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக ஆகிய படங்களை போன்ற ஒரு மென்மையான ஹீரோவாக இந்த படத்தில் விஜயை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரு புதிய களத்தில் தன்னுடைய நடிப்பு பரிமாணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் விஜய். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மெலோ ட்ராமாவில் ஹீரோவாக பார்த்து விஜயை நாம் சந்தோஷப்படுறோம். இந்த படத்தில் கவர்ச்சியை அதிகமாக காட்டி ரசிகருடைய மனதை கட்டி போட்டு விடுகிறார் ராஷ்மிகா மந்தனா. நாட்டாம சரத்குமார், ஆக்ஷன் ஹீரோ சரத்குமார் என்பதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஒரு முழுமையான அப்பாவாக சோகத்தின் உச்சக்கட்டமாக நடித்திருக்கிறார் சரத்குமார். ஆனாலும் பல காட்சிகள், காசியிலே எடுக்கப்பட்ட காட்சிகள், அந்த சுரங்க இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் என்பது பளிச்சென்று தெரிகிறது. அதாவது நேரலை படப்பிடிப்பு இல்லாமல் கிராஃபிக்ஸ்லாம் நிறைய காட்சிகள் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் காட்சி கிராஃபிக்ஸ் காட்சியாகவே தெரிகிறது. அந்த சமாதி, அந்த அஸ்தியை கரைக்கிற காட்சி வந்து படகுல இருக்குது, ஆனால் பின்புலம் வந்து சாசி மாதிரி காட்டியிருக்கிறார்கள். விஜய் பேசுகிற பல வசனங்கள் அருமையாக இருக்குது. எப்படின்னா தந்தைகிட்ட பேசுகிற, அப்பா நான் உங்கள் வழியில் நடக்கலை, ஆனால் எனக்கு நடக்கத்து கொடுத்தது நீங்கள் தான், என்னுடைய முதல் ஹீரோ நீங்கள் தான் என்று சொல்கிற கட்டத்தில் எல்லாம் விஜய் நம்முடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறார். பல வசனங்கள் பஞ்சு டயலாக்கு நிறைய இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, வா தலைவா வா தலைவா வா, நீயே எங்களுக்கு தலைவா வான்னா பரவாயில்ல, நீயே உனக்கு தலைவா வா என்று எழுதியிருக்கிறார் விவேக்.
எதற்காக அப்படி எழுகிறார் என்று தெரியவில்லை. அம்மாவுக்கு மட்டும் ஒரே பிஜிஎம்மை திரும்பி திரும்பி போடுகிறார் தமன். கொஞ்சம் பின்னணி இசையில் தமன் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் என்பதுதான் நம்முடைய விருப்பம். இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கிறது. ஆனாலும் எனக்கு தெரிந்து இந்த படம் படிக்காத மேதை, நடிகர்கள் சிவாஜி கணேசன் கதாநாயகி நடித்த படிக்காத மேதை படத்தின் அப்பட்டமான காப்பி. ரங்காராவ் வேஷம் சரத்குமாருக்கு, சௌகா ஜானகி வேஷம் ராஷ்மிகா மந்தனாவுக்கு. ஆனால் என்ன, அதில் வந்து படிக்காதவராக இருப்பார் சிவாஜி கணேசன். ரங்காராவுக்கு மூணு மகன்கள், இவர் நாலாவது எடுத்து வளர்த்த மகன். மூன்று மகன்களுமே அப்பாவுக்கு துரோகம் பண்ணுவானுங்க. ஆனால் கடைசியில் அப்பாவினுடைய சொத்துக்களை காப்பாற்றி அந்த குடும்பத்துக்கு மீண்டும் அந்த கௌரவத்தை சேர்த்து வருவார் நடிகர் சிவாஜி கணேசன். அதே படம் தான் இந்த கதை. நீங்கள் ஒரு இடம் முடிஞ்சுன்னா டிவியில் பாருங்கள். படிக்காத மேதை படமும் வாரிசு படமும் ஒரே இதுதான். மற்றபடி இப்போ கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு கொஞ்சம் தொய்வாக இருக்கிறது. இடைவேளைக்கு முன்னால் படம் ஆகா ஓகோ. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.